அப்பா உஸ்தாது சேவையை எப்படி கண்ணியப்படுத்தணும்னு தெரியாது. நம்ம அங்கேயே போய் அதபு கேடு செய்யக்கூடியவர்கள். அல்லாட ஹபீபுடைய திரு சன்னிதானத்தை நம்ம பார்த்து அங்க நம்ம ஏதாவது அல்லா காப்பாத்த அதபு கேடாகிட்டா அழிவு வந்துடும். அல்லா காப்பாத்த நம்மளை அழிவுல இருந்து காப்பாத்துக்கிறதுக்கா இது மாதிரி அங்க மறைச்சுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன். நம்ம எத்தனை அதபு கேடு செய்யறோம், எத்தனை ஒழுங்குக்குறைவு நம்ம செய்யறோம். கருமணி ஏறி போ ஆயத்து வந்துருச்சு மாஷா அல்லாஹ். ஒரு சாபிய ஆளை காணும், சாபித்து போற கை சொல்றது எல்லா வேணும். நாயகத்துடைய தர்பார் சரிவுல ஹத்தீபாவும் ஹத்தீபுனா ஹுத்துபா செய்யறோம். நல்ல வெங்கல தொண்ட, கர்மநாயகத்துடைய பெரிய காதலர் சாபித்து போற கை சொல்றது. சரதாலசன் ஏதாவது மக்களுக்கு பெரிய கூட்டத்துக்கு அறிவிக்கிறது தான் சாபித்து என்ன பேரு சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபவி ஆள் வரக்கணும். எதுமா கேட்டாங்க சஹாபா கிட்ட, என்ன சாபித்து காணும், என்ன விஷயம் சஹாபா? ஆமா, யாருமே நாங்க பாக்கறோம் எங்க சாபித்து, ஏதாவது மரபோ உடல் சுகக்குறைவோ ஆகும், ஏதாவது உடம்பு சரியில்லையோ, யாருக்கும் என்ன ஜவாப் தெரியல. எதுமா உத்தரவு விட்டாங்க, போய் பார்த்துட்டு வா. வீட்டில் போய் வீட்டுக்கு போனா என்ன சாபித்துறது இல்லாட்டு ஒட்டகை கட்டி போடுற, ஒட்டகையை கட்டி வைக்கிற ஒட்டகை கொட்டகைக்குள்ள உட்கார்ந்து என்ன அழுதுகிட்டு இருக்கிறாப்பு. போன சாவி பதறி போயிட்டாப்பு. பிரபலமான சாவி நாயக திருத்தோட மகாசன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய சங்கையான சவுத்து ஷரீஃபை விட, நாயகத்துடைய ஒளிமயமான அந்த புனிதமான சத்தத்தை விட உங்க சத்தத்தை நீங்க உயர்த்தக்கூடாது. அப்படி நீங்க உயர்த்தினா உங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹுவால அழிச்சிருவான். உங்களுக்கே தெரியாது, உங்களை விட்டு எல்லா நன்மையும் போயிடும். உங்களை எல்லா நன்மையும் அல்லாஹ் அழிச்சிருவான். உங்களுக்கு புரியாது, அந்த அபத்த அமாலுக்கும் எனக்கு நான் நரகவாதி ஆகிட்டனே, என் குரலால நன்மை எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, நான் எப்படி கவலைப்படாம இருக்க? கண்மன் நாயத்தராயினி பார்க்க முடியாது, பார்த்தா எஜமான் பேசணுமே, பேசுறதுதான் என் சத்த கடுமையான சத்தம் கூட சுபஹானவன் ஜல்ல ஜலாலா. இஹ்வத்துல் ஈமான் இதுதான் சஹாபத்து மாஷா, இதுதான் சஹாபா கண்மணிகள் மாஷா. தன்னை மாசால குற்றப்படுத்தி அந்த பரிசுத்தவான் கர்மண நாயகத்துடைய பேர் அன்பு சமுத்திரத்தில் மூழ்கி கரைந்து போனவர்கள். தன்னை தானே குற்றப்படுத்தி தன்னை நினைத்து நொந்து கண்ணீர் செஞ்சு அழுகின்றார்கள்.
சாமிக்கு அவங்களுக்கும் அழகு வந்துருச்சு. அவங்களும் கண்ணீரோட வந்து இது மாதிரி சரதாரத்தில் திருமக சன்னிதானத்தில் சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வின் நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் அந்த சாபிட சொன்னாங்க, போய் கூட்டிட்டு வாங்க சாபிக்கு போய் கைசி அழைச்சேன் அழைஞ்ச போ. நாயகத்துடைய உத்தரவு வந்தவன மாஷா வெகு நாளா தன் தாயை பிரிந்து தேடி அழக்கூடிய ஒரு குழந்தை தாயை பார்த்தோம் எப்படி ஓடி போய் மாஷா என்ன அது கட்டி பிடிச்சுக்குமோ அது மாதிரி காரணிய தெய்வீக திவ்ய திருவடிவான எம்பிரான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான நாளில் செய்த வந்து மாஷா சாபித்து ஒரு கைஸ் தாவி பிடிச்சி என்ன தன் பாசத்தோடு பின்னை பிணையும் போது அல்லாஹ்வின் நூறு சரதாறு செல்லும் சஹாபத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலுல் அப்துல் கரீமான பிஷார செய்தாங்க. இமா முஸ்லீம் சஹி முஸ்லீம் ஹதீஸ் பதிவு செய்யறாங்க. பல்ஹுவமின் அஹலில் ஜன்னா சொர்க்கவாதிய பாக்குறாங்க. இவரை பார்த்துங்க மாஷா அல்லாஹ் சொர்க்கவாதிய பாக்குறாங்க. சாபித்து மன கைஸ பாருங்க ரதியல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஹுப்ப ரசூல் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். அது போன்ற அதபையும் ஹுர்மத்தையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். மஹப்பத்துங்கிறது என்ன அதபில்லாம வராது ஹுர்மத்தில்லாம மஹப்பத் வராது மாஷா அல்லாஹ். ஒரு மனிதன் இந்த துனியாவை பாக்குறதுக்கு எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ உலகத்துடைய அழக பாக்குறதுக்கு எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ அதுமான முஸ்தபியத்தான் அதோட ஹுப்பு வரத்துக்குன்னா ரெண்டு கண்ணு தேவை. ஒரு கண்ணு அதபாகும் இன்னொரு கண்ணு ஹவுஃபாகும் பயமும் பக்தியும் தமிழ்ல சொல்ல அதான் என்ன ஒழுக்கமும் பக்தி என்ன ஒழுக்கம் பூரணமாகும் போது பரிபூர்ணமாகும் போது பக்தி ஆகும். ஒழுக்கம் என்ன பரிபூர்ணமாகும் பெரும் பக்தி இருக்குது. என்ன கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்லலாம் அவர்கள் ஒளிமயமான வாழ்வில் நமக்கு என்ன எப்போது கைது செய்யறவங்க கோபத்திலிருந்து பாதுகாக்கிறாங்க. உலகிலும் தூக்கத்திலும் விழிப்பிலும் நாம் செய்யக்கூடிய அறிந்த பாவம் அறியாத பாவம் தெரிந்த பாவம் தெரியாத பாவம் சிறு பாவம் பெருபாவம் பகிரங்கமானது ரகசியமானது இருட்டில் வெளிச்சத்தில் நம் வாழ்வில் நடக்கிற அத்தனை பாவத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காக சதாவும் நம்பி தன்னுடைய ரஹமத்தான பார்வையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரஹமத்துல்லாஹி மஹமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமையான ஒளிமயமான வாழ்வு எது அத்தனை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு நாயகம் அவர்கள் இந்த உலகத்துல மனுஜனுடைய படைப்புகளுடைய முகக்கன் பார்வைக்கு மறைவாகக்கூடிய 63வது வயசுல நாயகம் மறையும் போது கண்மணி நாயகத்திலே தெய்வீக திவ்ய திருவதனம் நாயகத்திலே ஒளிமயமான திருமேனி உசூல் செஞ்சது குழுப்பாட்டம் செய்தனாடி அலைய இந்த உசூல் பண்ணது எந்த தண்ணியை கொண்டு அது கூட பதிவு செய்யப்பட்ட விஷயம். மதீனா அவரால் எத்தனை கிணறு உண்டு எந்த கிணத்துல உள்ள தண்ணியை எடுத்து மாஷா உசூல் பண்ண முஸ்லீம்ல வருது மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிணத்து மேல தனி பார்வையை போட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து என்ன அந்த தண்ணி நாயகத்தோட தெய்வீக திவ்யத்தின் வதனத்தை தொட்டதுனால அந்த கிணத்துக்கு பெரிய பாக்கியம் ஆகுச்சு. அந்த கிணறு எதுமான்ட்ட கெஞ்சி இருக்கும் நாயகமே தன்னோட கிருமத்துக்கு நான் வரணும்னு சொல்லுவேன். அது மேல கருணை காட்டினா கண்மணி நாயக அதனால என்ன மதீனா முனவ்வரா போகும்போதெல்லாம் கண்மணி நாயகத்தோட அடிமை நான் என்ன செய்வேன் அந்த கிணத்துக்கு போவோம் மாஷா அந்த கிணத்து பக்கத்தில் போயிருந்து செலவா செய்ய போடுவோம் மாஷா எவ்வளோ அசரம் மேலதான் நம்ம வந்துருக்கிறோம் மாஷா கிணத்துக்கு பேர் என்ன அங்க ஒரு தரிசு நடக்கும் ஒரு மதரசா உண்டு அந்த பீரு ஹர்ஸ் மாஷால நாயகம் அவர்கள் உசுல் முபாரக் செஞ்ச தண்ணி பீரு ஹர்ஸ் அவர்களோட தானே தான் மாஷா
அது கூட மாஷால்ல என்ன பதிவு செய்யப்படாம கண்மணி நாயகத்திற்கு நாம் கொண்ட அந்த அன்புனா என்னங்க, நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியல் ஒவ்வொரு அற்புதங்களையும் ஆச்சரியத்தையும் நினைச்சு நினைச்சு மாஷால்ல நாம் என்ன நெகிழ்ந்து போவதுதான் அந்த அன்பு அதிகரிக்கிறதுக்கான முறையதான் மாஷா. என்ன உங்களுக்கு நசியத்து சரியம் செய்யறதுக்கான ஹதீஸுக்குள்ள போறதுன்னு போகலண்ணா, போறதுக்கு முன்னாடி அந்த ஹதீஸுடைய மகத்துவத்தை சொல்லதான் நான் இவ்வளவு தரம் பேசிட்டு இருக்கிறேன். காரணம் மாஷால்லா என்ன, உங்களோட கல்புல உங்களுக்கு எப்ப ஹப்பு ரசூல் வரும், கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான வாழ்வியல் அற்புதங்களை கேட்கும் போதும் படிக்கும் போதும் தெரியும் போதுதான் வரும் மாஷா. அபுபக்கர் சித்திக் நாயகத்தை விட பெரிய காதலர் ஒருத்தரும் கிடையாது, நாயகத்துடைய காதலர் அபுபக்கர் சித்திக் நாயகத்தை விட பெரிய காதலர் வேற யாரும் கிடையாது மாஷா. எவ்வளவோ உமர் ரலியல்லாஹு முயற்சி பண்ணாங்க நடக்கிறது, கடைசியில் அவங்களே சொல்லிட்டான் அல்லாஹ் இந்த மனுஷனா படைச்சதை விட அபுபக்கர் சித்திக்குடைய முபாரக்கா நெஞ்சில் உள்ள ஒரு ரோமமா படைச்சிருந்தா அது எனக்கு விசேஷமானதா இருக்குமே. எது மாஷா அல்லா என்ன மனுஷனா படைச்சத விட அபுபக்கர் சித்திக்குடைய சதுர் ஷரீஃப் சீனாய் முபாரக்கில் உள்ள ஒரு ரோமமா அல்லா என்ன படைச்சிருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியா. காரணம் என்ன, அந்த சதுர் முபாரக்கில் அல்லாட நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேரும்ப காதல் அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். காதல் என்ன ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் ஓதின உடனே பெரிய அது இது பண்ணமான்னு நினைச்சிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உமரதியுல்லாஹ்வுடைய இந்த ஒரு கவுல் என்ன, நமக்கு கியாமத்து வரை வரக்கூடிய உம்மத்துகளுக்கு பெரிய படிப்புன்னு அதுக்குள்ள இருக்குது மாஷா. அல்லாஹ் என்ன இன்சானா படத்தத்தை விட எவ்வளவு பெரிய தரஜா உள்ள குமர் படத்தான், மொத்த சொர்க்கவாதிகளுக்கு ஒளிவிளக்கு நாயகம் சல்லாஹு அலைஹி வஸல்லம் போறான். ஹஜ்ரத் உமரை இந்த சமூகத்துக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உமர் யாருன்னு காட்டுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுல ஒரு முறை என்ன உமராக்கு போறாங்க, மக்கா முகர்ரமாவுக்கு. அப்ப நாயகம் உமருடைய மகத்துவத்தை இந்த உம்மத்து காட்டுறதுக்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுறாங்க. நெஞ்சில ஒரு ரோமமா இருந்தா கர்மநாயகத்துடைய பெரும்ப காதல் பிரகாசிக்கிறதோ அவங்கதான் வழிமார்கள் மாஷா. அவர்கள் தான் அவுளியாக்கள் மாஷா. அவுளியாக்கள் என்ன கராமத்து, இதுதான் பெரிய கராமத்து மாஷா. கல்லையும் மண்ணையும் பொன்னையும் பிரியப்படக்கூடிய கல்வில அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய பிரியத்தையும் பாசத்தையும் எந்த அல்லாஹ்வுடைய அடியார் அவர் வார்த்தைகள் மூலம் விதைக்கிறாரோ அதுதான் விலாயத்து மாஷா, அதுதான் விலாயத்து மாஷா. அதுதான் அவசுரம் காட்டுறாங்க நமக்கு யாரு அவுளியாக்களுக்கு எல்லாம் அதிபதி காட்டுறாங்க. எல்லா அவுளியாக்களும் என் பாதத்துக்கு
தெய்வீக பேரொளி முழுமதியா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமது அருமை பாட்டனார் அவர்களது நாளில் சரியப்படைய தகத்துல நான் இருக்கிறேங்கிறாங்க அவர் சொன்னாங்க. அப்ப எதமா என்ன செய்யறாங்க அவர்கள் ஒரே திருமொழி மூலமாக கண்மணி நாயகத்தை ஒப்பில்லா உயர் பெரும் பெருமையை காட்டுறாங்க. எங்க மாஷா அல்லாஹ் உனக்கு அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல் உனக்கு பிரகாசிக்கிறதுக்கான தௌஃபீக் உண்டாதோ அதுதான் மாஷா அல்லாஹ் என்ன விலாயத் அவருடைய ஆக்கள் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான வாழ்வியலில் மாஷா அல்லாஹ் பதிவு செய்யப்படாத எந்த விஷயமும் கிடையாது மாஷா. எல்லாம் பதிவு செய்யப்பட்டது, எல்லாம் அற்புதமானது. ஒன்று ஒன்றை விட அற்புதத்தில் ஆழ்வார் இருக்கும், ஒன்று ஒன்றை விட அதிசயத்தில் உயர்வார் இருக்கும், ஒன்று ஒன்றை விட என்ன ஆச்சரியத்தில் நம்மட நம்மையே நான் மறந்து மெய் சிறுக்க போக வைக்கக்கூடியதா இருக்கும் மாஷா. அப்படிப்பட்ட எம்பிரான் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்த அருள்மொழிகள் மாஷால்லா. பிரபலமான ஹதீஸ் கிதாப் புகாரி ஷெரீப், அந்த ஹதீஸை எல்லாம் தொகுத்த இமாம் புகாரி 10 வருஷமா என்ன ஹதீஸ்களை எல்லாம் சேகரிச்சார். 10 வருஷமா யார் யார்கிட்ட நாயகத்துடைய ஹதீஸ் இருக்குதோ அதையெல்லாம் போய் வாங்கின. 10 வருஷமா வாங்கி பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணான். மொத்தம் மாஷால்லா 12 லட்சம் ஹதீஸ் ஷரீஃப, எத்தனை 12 லட்சம் 12 லட்சம் ஹதீஸ் ஷரீஃப் மாஷால்லா என்ன அவங்க கலெக்ட் பண்ணாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் ஒரு 5000 ஹதீஸுக்கு உள்ள 5000 வரல, 4000 சொச்சம், 4700 சொச்சம். ஏன்னா ஹதீஸுகளை மட்டும் புகாரிங்கிற ஒரு கிரந்தத்தில் தொகுத்ததுக்கு பேர் ஜாமியு சஹீல் புகாரின்னு சொல்லி பேர் டைட்டில் கொடுத்தாங்க மாஷா. மொத்தம் அவங்க சேர்த்து ஹதீஸ் எத்தனை 12 லட்சம். அவங்கட உஸ்தாத் இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவங்கள மகன் சொல்றாங்க, இமாம் புகாரியுடைய உஸ்தாதுடைய மகன் சொல்றான் அப்துல்லா பின் அஹமத் பின் ஹம்பல் சொல்றான். என்னோட வாப்பா இமாம் அஹமத் பின் ஹம்பல் அவங்க மாஷால்லா 1 கோடி ஹதீஸுகளை எழுதி வச்சிருந்த கிதாப் எங்கள்கிட்ட உண்டு மாஷா. எத்தனை ஹதீஸ்? 1 கோடி ஹதீஸ் மாஷா. என்ன நம்ம என்ன ஒரு நாளைக்கு 100 ஹதீஸ் தெரிஞ்சா கூட நமக்கு அல்லாஹ் மாஷால்லா 100 வயசு கொடுத்தா கூட என்ன பூரா படிச்சு முடிக்க முடியாது. அதே பாக்கி இருக்கும், அவ்வளவு ஹதீஸ் ஷரீஃப் இருக்கு. அப்போ மாஷால்லா என்ன இங்க இந்த நாயகத்திலே ஒவ்வொரு திருமொழிகளையும் அறிவிக்கிற சஹாபி, ஒரு சஹாபி அறிவிப்பாங்க, 2 சஹாபி அறிவிப்பாங்க, 3 சஹாபி அறிவிப்பாங்க. மாஷால்லா இன்னைக்கு என்ன விஷயம், இன்னைக்கு என்ன மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் அல் இலாஹி ராசிக்குல் ஆலமீன் ரூஹுல் வஜூத் மொயின் அல் ஹக் நூருல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்மம் மஜல் அலம் நாயகோமான் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாருல் ஆலமான கண்மணி நாயகத்தை கபதுல் அலியுல் அதீமான சைதத்தினா ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி ஸலாம் சைதனா மூலல் ஆலமீன் அலி அலைஹி ஸலாம் சைதனா இமாம் அக்பர் ஹசன முஜதபா அலைஹி ஸலாம் சைதனா இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹி ஸலாம் கர்மன நாயத்துல அஹ்லு பைத் அத்ஹாரல ஹுசைனி வல் ஹசனி சையிதான தந்தை வழியில் ஹுசைனி சாதாத், தாய் வழியில் ஹசனி சாதாத் ஆன கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய 34வது
தலைமுறை வாரிசான பேரரான எங்களது ஆறாவது தலைமுறை அருமை பாட்டனார் ஜித்துல் கரீமான ரௌசத்தாரை குத்புல் அக்தாப் ரௌசல் அஹ்பாப் சையீது சாதாத் சையீதுனா அஸ்ஸையீத் முஹம்மது மௌலா ஜலாலியுல் ஹுசைனியுல் புகாரி صاحب كنور رضي الله تعالى عنه ورفعنا من بركاته في الدار آمين கேரளத்துல கண்ணனூர்ங்கற ஊர்ல என்ன ரவுலாசரிய கொண்டிருந்த கூடிய புகாரி தங்கநாயகத்துடைய உருஸ் தரியுடைய நாள் இன்னைக்கு ரமலான் பேர மூடு சர்வலோக பேரரசியான மாரிய ரட்சகியான அல்லாஹ்வின் நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமை திருமகளாகிய சையீதா பாத்திமா நாயுடைய உருஸ் தரிவு ரமலான் பிற மூணு மாசம் அடுத்த மாசம் சவ்வால் சவ்வால் மூணு சையீதா பாத்திமா நாயுடைய கபதுல் ஆதீமான இமாம் அலி மகாம் சையீதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுஜாத்துல் கரீமுடைய சூரத்தான மௌலா புகாரியுடைய உருஸ் தரிவு மௌலான் புகாரியுடைய கராமத் என்ன மாஷாஅல்லாஹ் எண்ணி நடக்காத கராமத்துகள் உண்டு மாஷா எத்தனையோ கராமத்துகள் உண்டு எல்லா கராமத்திலையும் மேலான கராமத் சாதாத்தின்கள் உலகம் பூரா போனா உலகம் பூரா போனா செய்தனா அலியலை சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மௌலாங்கிற பெயரை கொண்டு மஷூர் ஆனது மௌலல் புகாரி மட்டும்தான் வேற யாரும் கிடையாது மௌலாய காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாம் மௌலல் ஆலமி அதுபோல் மாஷா அல்லாஹ் மௌலல் மவாலி மௌலாங்கிற இஸ்மு ஷரீஃபோட மாஷா அல்லாஹ் மஷூர் ஆனது கண்ணூர் புகாரி தங்க நாயக மட்டும்தான் மாஷா வேற யாரும் கிடையாது சீதனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மௌலாயத்தை இன்கார் செய்யக்கூடிய முனாஃபிக்கிற்கு சத்ருவாக முனாஃபிக்கிற்களுடைய நிஃபாக் என்றும் கொடிய அந்த தீயை நெருப்பை அணைக்கக்கூடிய பூங்காற்றாக பெருங்காற்றாக வசந்த காற்றாக வீசியவர்கள் மௌலல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அதனாலேயே அல்லாஹ் அவளை மாஷால என்ன அவனது அடியார்கள் மூலமா மௌலா மௌலா மௌலான்னு சொல்லி மாஷால அல்லாஹ் மஷூரா மௌலா ஐயத் அதுதான் இன்னைக்கு மௌதுவே நமக்கு டாபிக்கே அதுதான் நான் கர்மணி நாயத்திலே ஒளிமயமான வாழ்வியலில் எல்லா விஷயங்களையும் பதிவு செய்யப்பட்டதுன்னு ஆரம்பிச்சது அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குத்தான் ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க ரெண்டு சஹாபி அறிவிச்சிருப்பாங்க பத்து சஹாபி அறிவிச்சிருப்பாங்க ஏன் எழுபது சஹாபாக்கள் கூட அறிவிச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஹதீஸை அறிவித்த மாதிரி அதிகமான ராவியர்களை கொண்டு மாஷா அல்லாஹ் எந்த ஹதீஸும் அறிவிக்கப்படல மாஷா ஏறத்தாழ ஒரு கவுல்ல 180 சஹாபாக்கள் இன்னொரு கவுல்ல மாஷா அல்லாஹ் 240 சஹாபாக்கள் அதே நேரத்துல சேம் டைம் 12 ஜலீலுல் கத்ர் பத்ர் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க மாஷா அல்லாஹ் யாரெல்லாம் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி உள்பட மக்கத்துல நாயத்துக்கு முதல்ல ஹிஜ்மத் பண்ண காதி முகமது அவங்கள பங்களால தான் இதுமா மெத்தையில நாயகத்தை தங்க வச்சாங்க அங்கதான் ஒட்டக படுத்துச்சு மாஷா அல்லாஹ் கஸ்வா அப்ப அலம்துல்லா என்ன அந்த சஹாபிய அறிவிக்கிறான் கண்மணி நாயகம் மக்கா முக்கரமாக இருந்து மதீனா முனவராக என்ன நாயகம் அவர்கள் ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாபஸ் திரும்பி வரும்பொழுது ஒரு குளம் உண்டு ஹோம்னு சொல்லு எப்போதுமே
பாலைவனத்துல சஃபர் செய்யக்கூடிய பிரயாணிகள் என்ன செய்வாங்க, தண்ணியை பார்த்து இடத்துல நிப்பாட்டுவாங்க. பாலைவனத்துல தண்ணி அவ்வளவு கிடைக்காது, அதனால தடாகங்கள் வந்தா ஹவுல் வந்தா என்ன செய்வாங்க, நீர்நிலை வந்தா நிப்பாட்டி குட்டாங்கள் தண்ணி போட்டி அவங்க இயற்கை கடன் எல்லாம் முடிச்சுக்கிட்டு மாசால புறப்படுறது போனா. நம்ம ஊர்களே அப்படித்தான செய்யறோம், ஏதாவது சஃபர் போனா கார் பஸ் போனா குழந்தை பார்த்தா நிப்பாட்டிடுவோம், நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரி என்ன ஒட்டையில போகும்போது நிப்பாட்டிடுவோம். அப்ப மக்கா முக்கிற மாதிரி இருந்து மாசால பாத்தீங்கன்னா மனவராக்கு திரும்பி வரும்போது ஹொம்முன்னு ஒரு தலாபு ஒரு ஹவுது உண்டு. அந்த ஹவுல பார்த்த உடனே குளத்தை பார்த்த உடனே அந்த நமத்திராளமே சரதால சல்மார்கள் உத்தரவிடுறாங்க மாஷா அல்லா சஹாபத்துக்கு, எல்லாரும் என்ன நிப்பாட்டிடுறாங்க. அவங்க அவங்க ஹாஜத்தை எல்லாம் முடிச்சாங்க, குளிக்கிறவங்க குளிச்சாங்க, ஒட்டாக்கி தண்ணி போட்டுறவங்க தண்ணி போட்டுனாங்க, உதவு செய்யறவங்க உதவு செஞ்சாங்க, எல்லாம் முடிச்சு நாயகம் தோற ஜமாத்து நடத்தினாங்க. ஜமாத்து நடத்துற போல அதிகமா உத்தரவிட்டாங்க, ஒரு மிம்பர் அமைஞ்சு ஒரு மேடை ஒண்ணு உண்டாக்குது, மேடை உண்டாக்கப்பட்டுச்சு, ஸ்டேஜ் உண்டாக்கியாச்சு. ஸ்டேஜ்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லா ஸ்டேஜுக்கு மேல ஏனா நாயகம் அவர்கள் கையாம ஆனாங்க. ஸ்டேஜ்ல அதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி பிரகாசிக்க ஆரம்பிச்சாங்க. பிரகாசித்த நாயகம் சஹாபத்துக்கு சஹாபத்தை பத்தி கேட்டாங்க, அலஸ்து அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸி, அலஸ்து அவுலா பில் முஃமினீன. அது முக்கியமான விஷயம், மூமின்கிற இடத்துல அவர்களுடைய ஆன்மாவை விட நான் மிக நெருக்கம் அல்லவா, யார்கிட்ட மூமின்கிற இடத்துல அவர்கள் உயிரை விட நான் அவர்களுக்கு முக்கியம் அல்லவா, நான் அவர்களுக்கு அவசியம் அல்லவா. மூமீன்கள் அவர்கள் ஆன்மாவின் மீது அவர்கள் உயிரின் மீது எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கிறாங்களோ அதை விட என் மீது அல்லவா பிரியம் வச்சிருக்கிறாங்க. அலஸ்து அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் உங்க தௌஃபிக் செய்யணும். சஹாபத் அத்தனை பேரும், எத்தனை சஹாபாக்கள், ஏறத்தாழ 70,000 பேருக்கு மேல, இன்னொரு 100,000 பேருக்கு மேல, அத்தனை பேரும் பலாயா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன். என்ன சந்தேகம் இருக்குது மாஷாஅல்லாஹ், அப்பதான் நான் மூமினா இருக்க முடியும். வ அஸ்வாஜி உம்மஹாதிஹி, எனது மனைவிமார்கள் எல்லாம் உங்களுக்கு தாய்மார்கள் அல்லவா, பலாயா ரசூலுல்லாஹ் ஆம் நாயகமே. இது போன்று எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களையும் அறிவிக்கும் போது கேட்டது கிடையாது. நாயகம் இங்க மாஷாஅல்லாஹ் ரெண்டு ஷரத்து வைக்கிறாங்க, யாரு மூமினா இருக்கிறாரோ அவருக்கு தான் நான் இப்ப சொல்ற விஷயம், யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான தெய்வீக திவ்யத்தின் வதனத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய உத்தமிகளான உம்மஹாத்துல் மூமினீன்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு தாய்மார்கள் சொல்றானோ அந்த பாக்கியத்தை பெற்ற மூமின்களுக்கு தான் இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தௌஃபிக் செய்யும். ரெண்டு விஷயம் நான் கேட்டுக்கிறேன், அகஸ்து அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜி உம்மஹாதிஹிம். சஹாபாக்கள் பலா யார் சொல்லுங்க, டேய் ஒழுங்கா இல்ல அங்க இங்க நோட்டிக்கிட்டே இருக்காது, அரிச்சா வெளியே போய் சொல்லிச்சுட்டு அப்போ என்ன நீ படிக்கிற கிதாப் படிக்கிற முட்டாள், சாதாரண உட்கார்ந்து ஒரே அங்கே நோண்டிட்டு நிக்கிற பொறுமத்த ரசூலோட நின்று மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன எஜமா சொல்லக்கூடிய விஷயம், யாருக்கு சுகம் தருங்கிறது முந்தைய திருவிழம் ஆயிடுறாங்க மாஷா. ஒரு விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை நாயகம் இப்ப வழங்க போறாங்க, அந்த மாணிக்கத்துடைய அருமை பெருமை யார் உணர்வார்கள், அதனுடைய பெனிஃபிஷன் அதனுடைய அந்த மகத்துவத்தை அதனுடைய கிரேட்னஸ் அல்லாஹ் யாருக்கு புரிய வைக்குவாங்கிற உண்மையை நாயகம் அவர்களை திருக்கோடி மூலமாக என்ன செய்யறாங்க தெளிவுபடுத்துறாங்க மாஷா அல்லாஹ்.
அது மூமின்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய. அதனால தான் இதுமே என்ன கேக்குறாங்க, அலஸ்து அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்கள்ட்ட அவர்கள் ஆன்மாவை விட என்ன நரம்பு நெருக்கம் அல்லவா, நான் அல்லவா அவர்கள் ஆன்மாவை விட மிக மிக அவங்களுக்கு அவசியம். உம்மஹாத் முஃமினீன்கள் அவர்களது தாய்மார்கள் அல்லவா. சஹாபாக்கள் பலா யா ரசூலுல்லாஹ், நான் இல்ல சஹாபத்தனா பலா நாயகமே ஹக் நாய் அதுதான் இதுமான உண்மை. உடனே இதுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு கீழே உட்கார்ந்திருந்த சைதுனா அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஷாலா என்ன இஷாரா செஞ்சு மேலாக இருக்கிறாரோ, அல்லாஹ்வின் ரசூலுடைய புனிதமான துணைமார்கள் யாருக்கெல்லாம் தாய்மார்களா இருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன அலி மௌலாவா இருக்கிறாங்க. நாயக மாஷா அறிவிக்க முன்னாடியே மூமின் யாருன்னு டிக்ளேர் பண்றாங்க. மாஷா அல்லா அவர்களுடைய ரூஹை விடவும் அவர்கள் ஆன்மாவை விடவும் அல்லாஹ்வுடைய ஹபீப் அக்ரமான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறார். மாஷா என்னுடைய ஷேக் ரபியான பாப்பானாய் மொதல் இந்த ஆயத்து ஷரீஃபுடைய முஷாஹதா முராக்கபா அதை கொண்டு எனக்கு பயம் செஞ்சாங்க. மாஷா அதுதான் தொடக்கம். மாஷா எனக்கு தெரிஞ்ச தீன் முதல்ல என்ன அவர்களது ஆன்மாவை விட அல்லாஹ்வின் ஹபீப் அவசியம் அல்லவா, நெருக்கம் அல்லவா, பாசத்திற்கு பிரியத்திற்கு உரியவர்கள் அல்லவா. பலாயார சொல்லுங்க அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய பரிசுத்தமான துணைமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் முஃமினுடைய தாய்மார்கள் அல்லவா. பலாயார சொல்லுங்க சஹாபத்துடைய கவுல் ஜவாபு. மூணாவதா நாங்க என்ன திருவிழா போறாங்க, தன் திருக்கரத்தை நீட்டி அதுல தாலியை பிடிச்சி மிம்பர்களை ஏத்தி மிம்பர்களை ஏத்தி புரியுதா. சாதாரணமா எதுவும் சொல்லல, ஹசரத் அலியை மிம்பர்ல ஏத்தி மாஷால ஹசரத் அலியுடைய திருக்கரத்தை புடிச்சு கொண்டு சல்லாசம் தேவி அதுவி திருக்கரத்தால் விஷால செய்யறாங்க. மான் குன்து மௌலா, யாருக்கு நான் மௌலாவா இருக்கிறனோ அலியும் மௌலா, அவருக்கெல்லாம் அலி மௌலாவா இருக்க, அவருக்கெல்லாம் அலி மௌலாவா இருக்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். மௌலாவுடைய விநாயகத்தை ஈமான் கொள்றதுக்கும் அதன் அலை நாயர் செடி விட கபூர் ஏற்று அல்லா நமக்கு நசீபா இருக்கிறோம். அடுத்து செல்வதாக செல்லும் அவர்கள் தேவிய திவியத்தின் கரத்தை விண்ணை நோக்கி துவா செய்யறாங்க. அல்லாஹும் வாலிமன் வாலா வாதிமன் ஆதா, யாரெல்லாம் யாரெல்லாம் அலியுடைய விநாயகத்தை ஈமான் கொள்வாரோ, யாரெல்லாம் அலியை தோஸ்தியாத்திக்குவாரோ, யாரெல்லாம் அலியின் மீது மஹப்பத் பிரியம் வைப்பாரோ
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபுவத் எப்போ ختم ஆகுதோ நாயகத்துக்குற யாரும் அம்பியாக்கள் கிடையாது நபி கிடையாது நாயகத்துக்குற யாரும் நபி கிடையாது மாஷா நபி ரசூலுல்லாஹ் ختم ஆயிடுச்சு காதமுன் நபியீன் இனி சல்தனத் விலாயத்துடைய சல்தனத் இனி மாஷாஅல்லாஹ் ஆலம்புரா ஹுக்குமஷ் மௌலா அலி முஷ்கில் குஷாவுடைய ஹுக்குமஷ் ரதியல்லாஹு மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்திதா செஞ்சிட்டாங்க மாஷாஅல்லாஹ் இப்திதா செஞ்சிட்டாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியுடைய உஷாக்கருடைய பானசீபையும் ஹஸரத் அலியுடைய துஷ்மனுடைய பதுநசீபையும் யார் அலி இடத்துல ஹுப்பாவானோ அவன் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு ஆளானான் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் யார் ஹஜ்ரத் அலியுடைய துஷ்மனாவானோ அவன் அல்லாஹ்வுடைய துஷ்மன்கிற சிறவசனம் ஆரம்பிச்சிட்டான் அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான் ஆமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் பிறந்து அருள் செய்யப்பட்ட இந்த அமுதமொழி இந்த அருள்மொழி எத்தனை சஹாபாக்கள் 180 சஹாபாக்கள் ஒரு கவுல் படி இன்னொரு கவுல்ல 240 சஹாபாக்கள் இத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை யாரெல்லாம் பிரபலமான சகாபாக்களோ யாரெல்லாம் பிரபலமான சகாபாக்களோ எல்லாரும் மாஷாஅல்லாஹ் நாயகம் அவர்கள் அறிவிப்பெல்லாம் செஞ்சு துவானா செஞ்சு முடிச்ச உடனே கண்மன் நாயத்தில் உத்தரவுப்படி ஹசரத் அலி அவங்க கூடாரத்துக்கு போறாங்க அவங்களோட அரிசிக்கு போறாங்க ஹசரத் அலி அவங்க டெண்டுக்கு அவங்களோட அரிசிக்கு போன உடனே அவங்களுக்கு பின்னாடியே போறாப்புல மிக பிரபலமான சஹாபாக்கள் யாருன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரெண்டு பேரும் போய் என்ன ஓ அலிய அந்த மௌலாய தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன எங்களுக்கு மௌலாவி எங்களுக்கு எஜமான் ஆவீர்கள் மாஷா அது மட்டுமல்ல மௌலா குல்லி மூமினி எல்லா மூமினுக்கும் தாங்கள் மௌலாவீர்கள் மாஷா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் முஸ்னத்ல பதிவு செய்றார் யாரு மொத்த மனித சமுதாயத்திலும்
ஈமானில் மிக்க மேலானவங்க யாரோ அந்த சித்தீக் நாயக மாஷால்ல என்ன ஹஜ்ரத் அலி என்ன சொல்றாங்க அந்த மௌலாய மௌலா குல்லி முஃமினின் எல்லா பூமிக்கும் தகவல் மௌலாவா இருக்கிறீங்க மாஷால் சொல்றது யாரு அபூபக்கர் சித்தீக் இன்னைக்கு எத்தனையோ ஜாஹிரியர்கள் சித்தீக் நாயத்தையும் அலி நாயத்தை வச்சு பொலிட்டிக் பண்றான் புரிஞ்சா சித்திக்கு நாயகம் எனக்கு எஜமாக்கிறாங்க அசர்த்த அழிய புரிஞ்சா